கலைகள் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து ஒரு சிலருக்கு தான் அதுக்கு உரிமை இருக்குது, ஒரு சிலரால் தான் செய்ய முடியும், ஒரு சிலரால் தான் அது முழு நேரமாக அதில் வந்து ஒரு வேலை வாய்ப்புன்னே சொல்லலாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாது, இன்றைக்கி வந்து நிறைய மாறிடுது. முன்ன காலத்துலலாம் மேபி வந்து ஒரு கச்சேரி தான் பாட முடியும், இல்லைன்னா ஒரு ஆசிரியராக போகலாம், இசை ஆசிரியராகவோ இல்லை ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஆசிரியராகவோ ஒரு பள்ளியிலேயோ இல்லை அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுக்கறதோ இல்லை இன்றைக்கி கல்லூரி பல்கலைக்கழகம் அப்படின்னு வளர்ந்துட்டு வருது அப்படின்னு போகலான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, இந்த இசைங்கிறது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இசை கலைகள் எல்லாமே எந்த போர்டாக இருந்தாலும், ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சிலையும் எல்லாத்துலேயும் ஸ்கூல் லெவல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் நிறைய பேர் எப்படியுமே பள்ளியில் கற்றுக்கிறாங்களோ இல்லையோ அவங்கவுங்க வீட்டில் வந்து எல்லாருமே அவங்க பெற்றோர்கள் வந்து ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாதிரி ஸ்கூல்லேயும் பள்ளிகளிலையும் கல்லூரி பள்ளிகளிலையும் வீட்லேயும் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்பொழுது நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம். இந்த பாடுறது, அதாவது நான் சொன்ன மாதிரி கச்சேரி பண்ணுறது, டீச்சிங், அது தவிர வந்து நிறைய அவென்யூஸ் இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, இப்போது இஎன்டிலாம் சொல்கிறோம் இன்றைக்கி, இப்போ இன்றைக்கி ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோமெட்ரின்லாம் இருக்குது. அதில் வந்து டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்து காது சரியாக இருக்கா, எந்தளவுக்கு கேட்குது, பிறந்த குழந்தைக்கு கூட இன்றைக்கி பண்ணுறாங்க, இயர் டெஸ்ட்டுன்னு பண்ணுறாங்க. அப்புறம் குரல் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க, எந்த ரேஞ்சுக்கு போகிறது எல்லாம் பார்க்குறோம். மெடிக்கலாக பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த டோன் எப்படி எந்தளவுக்கு கேட்குது, என்ன மாதிரி கேட்குதுங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மியூசிக்கல் இயர், ஒரு இசையை பற்று இருக்கிறவங்களுக்கு கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு மெடிக்கல் இதுக்கு இருக்காது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எக்ஸ்பர்ட்ஸே சொல்லிட்டு இருந்தாங்க. நானே அந்த கோர்ஸ் நான் என்னுடைய பிஹெச்டி பண்ணுறச்சே அங்கே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் போய் பார்த்துருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, மியூசிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு டெக்னிக்கலாக கூட நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம், அவங்க மியூசிக்கலாக தெரிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் எங்களுக்குங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஆஸ்பெக்ட். மெடிக்கல்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி மனநிலை பாதித்தவருங்க நிறைய, ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, அப்புறம் வந்து டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி பலது இருக்குது, ஐயோ நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் இன்றைக்கி மியூசிக் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு தெரப்பியாக இருக்குது இன்றைக்கி. இன்ஃபேக்ட் நிறைய பேர் மெடிசினை விட, மெடிசன் எடுத்துட்டா கூட அதுக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனால் அதோடைய எதை கம்மி பண்ணி இந்த மாதிரி நிறைய ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் இன்றைக்கி. இது வெளிநாட்டில், நம்ம நாட்டில் பார்த்துல, வெளிநாட்டில் ஆல்ரெடி செய்கிறாங்க. நம்ம நாட்டில் இன்றைக்கி அப்பர் பெருமான் வந்து வயிற்று வலி சரி பண்ணார், அப்புறம் போனவங்களை வந்து வர வச்சாங்கன்னு இப்படிலாம் இவ்வளோ கதை தான் சொல்லிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட இத்தனை விஷயங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு இசை பயிற்சி இருக்கிறவங்க. அதே மாதிரி மோட்டர் அண்ட் சென்சரி ஸ்கில்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு டான்ஸ் மூலமாக வந்து சரி பண்ணுறதுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா இன்றைக்கி எத்தனை வேலை வாய்ப்பு தெரியுமா? நம்ம வந்து நம்ம கத்துன்றதை வச்சுட்டு மியூசிக் அண்ட் டான்ஸ் வச்சுட்டு நம்ம வேலை வாய்ப்பு மட்டும் இல்லாமல் சொசைட்டிக்கும் உருப்படியாக இருக்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட், டிஜிட்டல் ஈரான்னு சொல்லலாம், யுகம், டிஜிட்டல் யுகம். அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி அவங்கவுங்க இன்றைக்கி ஃபோன்லேயே இன்றைக்கி பெஸ்ட்டு ஃபோன் இருந்தால், இது இது கேமராவில் பெஸ்ட்டாக இருக்குது, இது ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு நல்ல சவுண்டு அப்படின்லாம் சொல்கிறோம். இன்றைக்கி அப்படி இருக்கும்பொழுது ஒரு எத்தனை ரெக்கார்டிங்ஸ், எத்தனை இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ், அதுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ் தெரியும், அனலாக் இதுவாக இல்லைன்னா டிஜிட்டலாக இல்லைன்னா இந்த வேவ் எப்படி இருக்குது, ஃப்ரீக்குவன்சி, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது சொல்லி ஒரு பக்கம் என்ன பிரயோஜனம், காது வேணுமே. அது மாதிரி ஒன்று பார்த்து எடிட்டிங்க்கு வந்து அந்த மூவ்மெண்ட்ஸ் வச்சு எப்படி எடிட்டிங் பண்ண முடியும், அந்த அந்த விஷய கலை தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்க, அந்த இந்த டெக்னாலஜி கூட என்ன, அதில் இருக்கிற சயின்ஸ் கூட டீட்டெயில்டாக தெரிய வேண்டாம், ஆனால் அந்த கலை உணர்வு இருந்ததுன்னா இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க எடிட்டிங்க்கெல்லாம். நானே அது பார்த்துருக்கேன், நிறைய ஆல்பம்ஸ்லாம் பாடும்பொழுது ஒரு நல்ல ஒரு கலைஞன் ஒரு ஒரு இசை தெரிஞ்சு ஒருத்தர் உட்காந்து அந்த எடிட்டிங் பண்ணும்பொழுது நமக்கு வாய்ஸ் ட்ரெயினே இருக்காது, அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வேற இதே அந்த இது என்னன்னு தெரியாது, மேடம் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதோ தப்பாயிடுச்சா, அது ஒரு ஒரு பத்து தடவை பாடிடுறீங்களா அப்படி எடிட்டிங் பாங்க, நமக்கு அதுவுமே வாய்ஸ் இங்கே ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி பலது இருக்குது. உடனே நினைக்கிறேன் எனக்கு சயின்ஸ் தெரியாதே, ஐயோ நான் இன்ஜினியரிங் படிக்கலையே, எனக்கு மெடிசன் தெரியாதே, பயாலஜி தெரியாது. டெக்னீஷியன்ஸாக அவங்க அந்த இது தெரிஞ்சால் போ, இதை போட்டு அதை கலைன்னு அந்த காலத்துலலாம் டாக்டர் சொல்லுவாங்களே கம்பவுண்டர் மாதிரி, அப்பா இந்த ஏயும் பியும் கலந்துக்கோப்பா, அந்த மருந்து கொடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு இல்லை, அந்த இடத்துல மெடிசன் கூட தெரியவே அவன் கலப்பான் அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, உங்களுடைய பங்கு பெரும் பங்கு, ஒரு கலைஞனோட பங்கு பெரும் பங்கு, அதே தான் ஃபைன் ஆர்ட்ஸுக்கும்.
ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து இன்றைக்கி எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், எத்தனை விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது. ஃபிலிம் ஆகட்டும், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் ஆகட்டும், டாக்குமெண்ட்ரிஸ் ஆகட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கெல்லாம் இன்றைக்கி அது இல்லாமல் முடியாது. டிஜிட்டல் டெக்னாலஜி, கேம்ஸ். ஸோ எங்களுடைய இந்த இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் ஒரு ரிசர்ச் சென்டர். இன்னொன்று இன்றைக்கி நீங்கள் பார்க்குறோம், கீழடியில் மியூசியம்னு பார்க்குறோம். அந்த இடத்துல இந்த ஆர்கியாலஜி வெளியில் வருது, அகழாய்வு அவ்வளோ நடக்கிறது, அகழாய்வு. இதெல்லாம் வந்து எத்தனை சம்மந்தப்பட்டது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டான்ஸர் பார்த்தா, ஓ இது இந்த ஒரு பிடிச்சிருக்காங்க, கரணம் பிடிச்சிருக்காங்க, இந்த ஒரு முதிரை பிடிச்சிருக்காங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் இன்டர் டிசிப்ளினரி நிறைய வரணும், வந்தே ஆகணும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் போனால் வேலை வாய்ப்புக்கு நம்ம யாரும் நிற்க வேண்டாம். இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு வேற, இது ஒரு பெரிய இது. இந்த ஒரு விழிப்புணர்வு நிறைய வேணும். அது எங்கள் யூனிவர்சிட்டி மூலமாக, இப்போ நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன், ஐஐடியில் தான் படித்தேன் நான். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள், ஒரு மேத்தோ இல்லை ஒரு கெமிஸ்ட்ரியோ ஒரு ஃபிசிக்ஸோ பயோடெக்னாலஜியோ பல இடத்துல இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி பிளான்ட்ஸ் கூட க்ரோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாடினா. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஸோ வேலை வாய்ப்புக்கு மாத்திரம் இல்லை, நம்ம ஆராய்ச்சியும் சரி, இந்த நிறைய இந்த டைரெக்ஷனில் போகணும். பழமையை வச்சுட்டு புதுமையும் செய்யணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இன்ஃபேக்ட் இந்த அவினாசிலிங்கம் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு கான்ஃபரன்ஸே அதுதான், கன்சர்வேஷன் ஆஃப் தட் ஹெரிட்டேஜ் ஆர்ட் ஆஃப் த கல்ச்சர். அதை வச்சுட்டு என்ன கன்சர்வ் பண்ணி அழகாக அடுத்த தலைமுறைக்கு இன்னும் அதை வச்சு என்ன செய்யலாங்கிறது தான் அடிப்படை. டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நானும் தான் 10ஆம் கிளாஸ் படித்தேன், 12ஆம் கிளாஸ் படித்தேன், அப்புறம் ஐஐடி போகிறேன், அதுக்காக பாட்டு எனக்காக நிறுத்தினது உண்டா? அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம எப்படி எத்தனையோ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சோஷியல் மீடியாங்கிற எங்கள் காலத்தில் அது இல்லாமையே அது இல்லைங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். டைம் வேஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லைனா வேறு எதுவும் எடுத்துட்டீங்கன்னா எத்தனை பேர் அதே பண்ண முடியும், எத்தனை பேருக்கு அதே வேலை வாய்ப்பு கிடைக்க முடியும்? பேசிக் இன்ஜினியரிங் இருந்ததுன்னா நீங்கள் மேற்கொண்டு போகலாம். அதுலேயே பிரான்ச்சாக எடுத்துகிட்டு போனான்னா, சின்ன சின்னதாக போனான்னா வேலை வாய்ப்பு இருக்க மாட்டேங்கிறது. பேசிக் இன்ஜினியரிங் படிச்சியாங்கிறது ப்ரமோஷனுக்கும் நாளைக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் கட்டாயமாக அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. மனுஷனோட மூளைக்கு வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், அதை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நிறைய அவென்யூஸ் பார்க்கணும். எல்லோரும் அதுலேயே விழுந்துட்டு அப்புறம் வேலை கிடைக்கல, அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன செய்ய முடியும்? வேறு அவென்யூஸ் பார்க்கணும். அப்படி இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் ஆர்ட் ஃபீல்டில் நிறைய வராங்க, ஜேர்னலிசம் அது இது நிறைய பண்ணுறாங்க. பேசிக்காக படிச்சுட்டு இருந்தால் எத்தனை பேர், எத்தனை என்ஜினியர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை பேர் சிஏ எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் பாடின்ட்டுருக்காங்க, ஆடின்ட்டுருக்காங்க, நமக்கு தெரியும். நமக்கு நிறைய பேரை கடைசியில் என் மனசு இதுதான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பியும் ஆர்ட்டுக்கு தான் வராங்க, கலைகளுக்கு தான் வராங்க. ஸோ அது ரொம்ப நிறைவாக இருக்குது. பட் முன்னாடியே ஆரம்பிக்கலாங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அந்த பிஞ்சிலேயே நம்ம ஆரம்பித்து அதுக்கே உழைச்சோன்னா அதுக்கு இருக்கிற பலனே தனி தான். மியூசிக் காலேஜஸ் இன்றைக்கி கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இசைப்பள்ளி, தமிழ்நாட்டில் ஒரு 17 இசைப்பள்ளி இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும். அது ஒரு பெரிய விஷயம். அது நிறைய பேர் வரணும். அங்கே வந்துட்டு வேலை வாய்ப்பை மாத்திரம் வச்சுட்டு வராமல் பள்ளி லெவலில் கற்றுக்கணும்னு வரணும். அப்போ தான், அதுவும் எஸ்பெஷலி அங்கே டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து பாரம்பரிய கலைஞர்கள் நிறைய இருக்காங்க. நாதஸ்வரம், தவில், தேவார இசை கலைஞர், ஊதுவார்கள், இவங்க அந்த மாதிரி நாட்டியம், இவங்கள்லாம் வந்து நிறைய அவங்களுடைய தெரிஞ்சதும் இங்கே வந்து கற்றுக்கிட்டு அவங்களுடைய பாரம்பரிய பேக்ரவுண்டையும் வச்சுன்னு வந்தாங்கன்னா இது எங்கேயோ போயிடும். ஆல்ரெடி தமிழ்நாடு கலைகளுக்கு ரொம்ப சிறந்தது. இந்த அடிப்படையில் அந்த இசை பள்ளிகளுக்கு வந்து நல்ல வாய்ப்பு, அது நல்ல அருமையான வாய்ப்பு. அங்கே பட்ட சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுக்குறாங்க, பட்டய படிப்பும் இருக்குது. இது பண்ணினாங்கன்னா மேற்கொண்டு காலேஜஸ் நிறைய இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இப்போ எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட் ஆன நிறைய காலேஜஸ் அதர் காலேஜஸ் இருக்குது. இது நான் சொல்கிறது இசை மாத்திரம் இல்லை, கவின்கலைக்கும் நிறைய இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய இன்னும் மேற்கொண்டு அவங்க கற்றுக்கலாம். அதில் பிஹெச்டி லெவல் வரைக்கும் பண்ண முடியும். நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இப்போ நிறைய ஓப்பன் அப் ஆகிட்டுருக்கு நிறைய. கட்டாயமாக அதை வளர்க்கணும். ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான், அந்தந்த உரிய காலத்தில் அது எதுக்கு கொடுத்தா தான் எனக்கு நிறைய தெரியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸே பல பேர் சொல்கிறது உண்டு, சே அப்போவே இதை கற்றுன்ட்ருந்தான், அப்போவே சொன்னாங்க, நான் தான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்குறோம். அன்னன்னைக்கு பண்ணிடுங்க, காலமோ பெருக்கு, காலமோ சிறிது, கிடச்ச அளவு நமக்கு ரொம்ப கம்மி தான். சந்தோஷமாக இருந்துட்டு என்ன செய்ய முடியுமோ அப்பப்போ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லும்பொழுதே உலக அளவில் அந்த அதோடைய கல்ச்சர், அதோடைய பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம். இப்போ நமக்கே தெரியும், யுனெஸ்கோ வந்து நம்ம சென்னையை வந்து ஒரு கல்ச்சரல் சிட்டின்னு ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க.
இவ்வளவு கலாச்சாரம், இவ்வளவு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் இருந்தாலும் சரி, இவ்வளவு கலைகள் இருந்தாலும், ஆனாலும் அந்த இந்தியானாலே உடனே முதல்ல எல்லாருக்கும் கண்ணுக்கு வருது இந்த கலைகள் தான். அது வடக்காகட்டும், தெற்கில் ஆகட்டும், இல்லை ஈஸ்ட் வெஸ்ட் எங்கே வேணால் போங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது டெஃபினட்டாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி ஒரு ஒரு ஆர்ட் கோட்டானு 100% இருக்கணுங்கிறது. ஏன்னா அவங்களோட அனாலிசிஸ், அவங்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாமே வேறு. ஸோ அது டெஃபினட்டாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன்.